வணக்கம் நேயர்களே, உங்கள் வாழ்வின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து என்கிறது திருக்குறள். செலுத்துகின்ற பக்கமெல்லாம் அயராமல் செல்கின்ற காளையை போன்ற திறனுடையவர்கள், சலிக்காத உழைப்புடையவர்கள், அவர்களிடம் இடுக்கம் இடுக்கன் என்று சொல்லக்கூடிய துன்பமானது துன்பப்பட்டு ஓடி போய்விடும் என்று சொல்கிறது திருக்குறள். ஆக பொருளாதார முன்னேற்றத்தை விரும்புபவர்கள் இந்த காளையை போல சலையாத உழைப்பு, இடைவிடாத முயற்சிக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே உங்களது கடுமையான உழைப்பு, முக்கியமாக கடன் வாங்கி கூட முதலீடு செய்வார்கள், ஆனால் அதில் மாட்டிக்கொண்டு அல்லல் படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் கடனை தீர்த்து, கடனை வந்து ஒரு சரியான முதலீடாக அதனை செலுத்தி வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற்றவர்களும் உண்டு. ஆகையால் கடனை தொல்லையாக கருதாமல் அதை கூட சமாளிக்கலாம், நமது நிதி ஏற்றத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறித்து இன்றைய தினம் உங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும், நமது கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபரும் நிதி ஆலோசகருமான திரு என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 30 ஆண்டு காலம் நிதி சேவை மற்றும் கடனுதவி சேவை துறையிலே அவர் அனுபவம் வாய்ந்தவர். மதுரையைச் சேர்ந்த அவர் ரேவிஸ் அசோசியேட்ஸ் மற்றும் ரேவிஸ் அசட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிய இரண்டு நிறுவனங்களுக்கு இயக்குனர், அவற்றை நிறுவனரும் கூட. அவர் கடன் வசூல் அந்த துறையிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர், சட்ட நிபுணரும் கூட. அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த திரு என் ஸ்ரீனிவாசன் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல கடன் வாங்கி கல்யாணம்ங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுவதற்கு கூட கடன் வாங்குவாங்க. ஆனால் கடன் வாங்கினால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டுமே இருக்குது. கடன் வாங்கலாம்ங்கிற ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் கடன்பட்டால் கலங்க செய்வோம் அப்படிங்கிற பயமுறுத்துகிற விஷயமும் நம்ம பழமொழிகளில் இருக்குது. ஆனால் கடன் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார தேவைக்கும் சரி, பொதுவான வளர்ச்சிக்கு ஒரு பயனுள்ளதாகத்தான் இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி, குறளே நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க, கடன் வந்து இருமுனை கத்தி போல், அதை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் வளர்ச்சி வரும். அதை பயன்படுத்தும் முறையில் சுணக்கம் இருந்ததென்றால் வீழ்ச்சி வரும். முதலில் கடன் தேவையா என்று சிந்திக்க வேண்டும். வளர்ச்சிக்கு கடன் தேவை. நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் நம்மளுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சியில் ஒரு பங்குதாரராக நாம் கருத வேண்டும். அவங்க ஏதோ நமக்கு கடன் கொடுக்கறதுக்காக அவங்க தொழில் பண்ணுறாங்க அப்படின்ற நிலைமை இல்லாமல், நம்மளுடைய வளர்ச்சிக்காக அவங்க கடன் கொடுக்குறாங்க அந்த மனோபாவத்தில் நம்ம கடன் வாங்கினோம் என்றால் சரியான வகையில் நம்ம அந்த தொழிலுக்கு அந்த கடனை நம்ம உபயோகப்படுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு கடன் வாங்கக்கூடிய கடன் வந்து கண்டிப்பாக வளர்ச்சியை தான் தரும். கிடைக்கும் என்பதற்காக கடன் வாங்கி அது தேவையில்லாத விரிவாக்கத்திற்கு உபயோகப்படுத்தினோம் என்றாலோ, அல்லது புதிய தொழில் நமக்கு சம்பந்தமில்லாத தொழில்களில் விரிவாக்கத்திற்கு அது பயன்படுத்தினோம் என்றால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் கொஞ்சம் மோசமாகுது. அகலக்கால் வைக்கக்கூடாது. நமக்கு இந்த கடன் தேவையா? நாம் சார்ந்த தொழில் சார்ந்த விரிவாக்கத்திற்கு தேவையான கடனாக அது இந்த சுமையை நம்மால் தாங்க முடியுமா? எப்படி பார்க்கணும். அதாவது இதுக்கு ஒரு கான்செப்ட் தியரி என்ன சொல்லுவாங்கன்னா, நிறுவனமாக இருந்தால், ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தால் அதனுடைய வருமானத்தில் 60% லோன் அடைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு கடன் வாங்கணும். அவங்களுடைய இஎம்ஐ சொல்லக்கூடிய ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அல்லது திரும்ப செலுத்தக்கூடிய தொகையானது அவருடைய வருமானத்தில் 60% மிகாமல் அளவுக்கு வைத்திருந்தோம் என்றால் அந்த கடன் கட்டுக்கொள்ளான கடன், அந்த நிறுவனம் வாங்கிய கடன் மூலம் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒரு தனி நபராக இருப்பவர் அவருடைய வருமானத்தில் 40% மிகாமல் கடன் இருந்ததென்றால், அவருடைய இஎம்ஐ அல்லது அவருடைய திருப்ப செலுத்தக்கூடிய தகுதி வந்து அவர் வாங்கக்கூடிய கடனில் 40% அவர் வருமானத்துக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ரிஸ்க் இருக்காது. அது தாண்டி எவ்வளோ கூடுதல் சதவீதம் கடன் செலுத்தி திரும்ப செலுத்தக்கூடிய தொகை அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அவருக்குடைய கடன் சார்ந்த அழுத்தங்கள் கூடும். அதில் கொஞ்சம் பேலன்ஸ் போனாலும் கயிறு மேல் நடப்பது போல. ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லுங்கள். கடன்ங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட் போல இருக்கணும் இல்லையா? ரைட். இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பண்றீங்கம்மா? உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. கடலூர்லேருந்து பேசுறேன். ஆ, கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ, உங்க கேள்வியை கேளுங்க. கடலூர்லேருந்து பேசுறேங்க. சரி, கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. என்ன கேள்வி? பையன் வந்து பிஇ படிச்சிருக்காங்க, அவனுக்கு வந்து வேலை வந்து கிடைச்ச சம்பளம் குறைச்சிதான் கிடைச்சது. பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு
நல்லது. ஆனா வந்து சொந்த வீடு எல்லாம் எங்களுக்கு கிடையாது, கடன் பேங்க்ல இருந்து கொடுப்பாங்களாங்க. சரி, என்ன விதமான பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு? அவருக்கு அவருக்கு வயது என்ன? அவர் ஏற்கனவே சென்னையில வந்து பியூட்டி பார்லர் வச்சிருந்தாருங்க. நல்லது, ஓகே, சரி. அவருடைய தொழில் வைத்து அவர் முன்னேற வேண்டும் ஆவலோடு நீங்க கேட்டிருக்கீங்க, அதற்கு வாழ்த்துகள். உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவாரு, கவனமா கேளுங்க. நன்றிங்க. கண்டிப்பாக கடன் இந்த மாதிரி தொழில் தொடங்குவதற்கு வாங்க இயலும். அதாவது இவர் வந்து படித்தது பிஇன்னு சொல்லியிருக்காங்க. இது அவர் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த படிப்பான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டிக் அப்படிம்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் இவர் போய் பதிஞ்சு இந்த தொழில் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு கிளாஸ் ஒவ்வொரு தொழிலுக்கும் உண்டான ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுப்பாங்க. 15 நாள்ல இருந்து 6 மாதம் வரைக்கும் உண்டான கோர்ஸ் மாதிரி அது இருக்குது. அவங்க அந்த மாதிரி ட்ரைனிங் முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இவருடைய எந்த மாதிரி தொழில் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன முதலீடு தேவை, என்ன உபகரணங்கள் தேவை, இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ண அவங்களே உதவி செய்வாங்க. அது பண்ணி பதிஞ்சோம்னா அவங்க சில வங்கிகள், இவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கிகள், இவர் அக்கௌண்ட் வச்சுருக்கிற வங்கி எந்த மாதிரி இருக்கோ அந்த வங்கிக்கு பரிந்துரை கடிதமும் கொடுப்பாங்க. அதில் 25%-40% வரைக்கும் மானியமும் உண்டு. அதனால் இது வந்து அவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் வளர்ச்சி மையம், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படிம்பாங்க. அங்கே அவங்க கேட்டாங்கன்னா மேற்கொண்டு வந்தான வழிமுறைகளும் கிடைக்கும், கண்டிப்பாக வங்கியில் கடன் கிடைக்கும். இதற்கு வந்து அடமானமான சொத்து இருக்கணுன்ற தேவையில்லை. இப்போ நிறையா வந்து இன்சூரன்ஸ் கேரண்டட் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற வளர்ச்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் வந்து என்ன விதமான கடன் உதவி திட்டங்கள் இப்போ இருக்குது? அதான் அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, ஒர்க்கிங் கேபிட்டல்ப்பாங்க, முதலீடு, தொழில் நடத்துவது, அது இது சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு திட்டம் தெரியணும், என்ன பண்ண போறாங்க என்னன்றது. அது தொழில் சார்ந்த நிபுணர்கள் அங்கே இருப்பாங்க, அவங்களே இது வழிகாட்டுவாங்க. அதில் உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. அதை எடுத்து கொண்டு போய் வங்கியில் கொடுத்தோம் என்றால் அவங்க வங்கியில் இதுக்கு உண்டான பரிந்து அந்த டிக்லேருந்தே ஒரு பரிந்துரை கடிதமும் கொடுப்பாங்க. இவர் எங்கள்கிட்ட அந்த ட்ரைனிங் எடுத்திருக்காரு, இவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வயபிலிட்டி இருக்கு, இவருக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை கடிதம் கொடுப்பாங்க. இது வந்து இன்சூரன்ஸ் கேரண்டி CGFT-ம்பாங்க, கிரெடிட் கேரண்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம்லயே லோன்கள் வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற லோனுக்கு வந்து பேக்கப் இருக்கு. அதனால வங்கிகள் தயங்காமல் கடன் இப்போ கொடுக்கறது. அதனால தாராளமாக இவங்க இந்த டிக்கில் அப்ரோச் பண்ணி அந்த அந்த தொழிலுக்கு உண்டான ட்ரைனிங் இருக்குது. ஒவ்வொரு கால தொழிலுக்கும் ஒரு காலகட்டம், 15 நாள், 30 நாள், 1 மாதம், 3 மாதம் இந்த மாதிரி தொழில் சார்ந்த ட்ரைனிங்கை பொறுத்து அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய பரிந்துரை கடிதத்தின் பேர் அவங்க எந்த வங்கிக்கு கொடுக்குறாங்களோ அந்த வங்கியில் அணுகினால் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுடைய வயதையும் பார்ப்பாங்க, திரும்ப வயது, அனுபவம், அனுபவம் இல்லாதவர்கள் அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவர் சார்ந்த பிஇ படிச்சுக்கிறதுல அவர் சார்ந்த அந்த படித்த சார்ந்த தொழிலாக இருந்தால் ட்ரைனிங் எதையும் தேவைப்படாது. ஓகே, ரைட். இப்போ அடுத்த நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. வணக்கம் சார். ஆ, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா. சார், நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். சரி, ரைட. உங்கள் சூளகிரி, சூளகிரி சின்ன சூளகிரி தாலுக்காங்க சார. கிருஷ்ண சின்னாரங்க சார் நாங்க. ஓகே, நல்லது, கேள்வி கேளுங்க. என் பேர் புஷ்பலஜாங்க சார். சரிங்க, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, கேள்வி கேளுங்க. ஓகே, கேளுங்க, கேள்வி கேளுங்க. அதேங்க சார், நான் சின்னார் புஷ்பலஜானே டெக் சார். ரைட்டுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? நாங்க வந்தீங்க சார், ஆல்ரெடி டிராக்டர் வச்சிருக்கோம் சார். எங்க பேர்ல டிராக்டர் இல்லைங்க சார். எங்களுக்கு வந்து எந்த சொத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். சரிங்க, ரைட். ஆனா இப்ப வந்து நாங்க டிராக்டர் இஎம்ஐ கரெக்டா எல்லாமே கட்டிட்டோம் சார். சரி, ஏற்கனவே கடன் வாங்கிருக்கீங்க? கடன் வந்து நாங்க வாங்கலைங்க சார், வேற ஒருத்தர், எங்க தம்பி வைஃப் மேல வாங்கிட்டு நாங்க வந்து இஎம்ஐ ஃபுல்லா கட்டிட்டோம் சார். நீங்க கட்டிட்டீங்க, சரி. இப்ப வந்து எங்க பேர்ல நாங்க இன்னொரு வண்டி வாங்கணும்ன்றதுங்க சார். அது எப்படி வாங்குறது என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். ஆனா எங்களுக்கு வந்து சுருட்டி குடுக்கற மாதிரி எதுவுமே இல்ல. நிறுவனம் உங்க பேர்ல இருக்கா, அவங்க பேர்ல இருக்கா? ஏதாவது ஒரு நிலம் இருந்ததென்றால் அந்த நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக
டிராக்டர் லோன் கொடுப்பாங்க. அவங்க பேரில் நிலம் இருக்கான்னு தெரியல. நிலம் இல்லைனாலும் நம்ம கூலிக்கு அந்த நில உழவடை செய்கிறோம் என்ற ஒரு இதில் அடிப்படையில் கடன் வாங்கலாம். அதில் டிராக்டருடைய காஸ்ட்டு, அதுக்குண்டான உபகரணங்கள், அந்த பின்னாடி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அது அந்த கருவிகள் என்ன இருக்கோ அதுக்கு என்ன சேர்ந்து ஒரு கொட்டேஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா 20% இவங்களுடைய முதலீடு இருக்கிற மாதிரி இருக்கும், 80% வரைக்கும் கடன் கிடைக்கும். அதில் மானியமும், வட்டியில் மானியமும் உண்டு. நிலம் இருந்ததென்றால் வாங்குவது எளிது, இல்லை என்றால் அவங்களுடைய உறவுக்காரங்க நிலம் வச்சு அவங்க பேர் தான் அவங்க ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, அதை வச்சு கூட அந்த இதில் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கேரண்டராகவோ எதோ இருந்தானா கிடைக்கிறது இன்னும் எளிதாக இருக்கும். அவங்களுக்கு சொத்தெல்லாம் வந்து வைக்க வேண்டிய அவசியம், இவங்களுக்கு சொத்து இருக்குன்னு அவசியம் இல்லை. இவங்க எதுக்காக வேலை பார்க்க போறாங்களோ, யாரோ ஒருத்தர் உதவி செய்து அவங்களுடைய சிஸ்டர் யாரோ சொல்றாங்க, அதே அவங்க நிலம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அவங்க கேரண்டரா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு சொத்து இருக்குன்னு வங்கியில் அங்கங்க இருக்கக்கூடிய தேசிய மயமாக்கப்பட்ட வண்டியில கொடுக்குறாங்க, பிரைவேட்டு வங்கியில கொடுக்குறாங்க. இது தவிர நிதி சார்ந்த நிறுவனங்களும் கொடுக்குறாங்க, தனியார் நிதி நிறுவனம் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட நபர்கள் வேண்டாம், NBFC அது கொடுக்கலாம். இதுல கிடையாது, தனிப்பட்ட நபர்கிட்ட போக வேண்டாம், வண்டி வீதம் கூடுதலா இருக்கும். ஓகே, கடன் வாங்குறது ரொம்ப எளிது, கடன் இப்ப வந்து கூப்பிட்டு கூட கொடுத்துறாங்க. அதே போல கடன் வாங்குறது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாருமே பெருமையா ஒரு சந்தோஷமாக நினைச்சுக்கிறோம். ஆனா திரும்ப செலுத்தும் போதுதான் சில பேருக்கு மொழி பிதுங்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ கடன் வாங்கினா மட்டும் போறாது, அதை திரும்ப செலுத்துறதுக்குன்னு ஒரு முன்னேற்பாடு இருக்கணும் இல்லையா, அதை எப்படி அதை நிர்வகிக்கிறது அதை சொல்லுங்களேன். அதான் முதல்ல கடன் வாங்குவது நமது தேவைக்கு தான் கடன் வாங்கணும். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போர் கலங்கினார் இலங்கை வந்தன்மா. அந்த மாதிரி கடன் வாங்கும்போது தேவைக்குன்னு இருந்தால் நமக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காது, கடன் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தேவையை மீறி ஆசைக்குன்னு எதாவது வாங்கினோம் வச்சுக்கோங்க, நம்முடைய வருமான சதவீதத்தை மீறி அது போயிடுது. ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னா அவருடைய கடன் வந்து 4,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. 40% மேலே போகும்போது அவருடைய திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தனி நபராக இருந்தால் 40%, வேற வழியே இல்லைன்னா இன்னொரு 5% கூட வச்சுட்டு அதுக்குள்ளே தான் அவருடைய கடன் கட்டுக்குள் இருந்தால் தான் திரும்ப செலுத்த முடியும். ரெண்டாவது, அந்த கடன் வாங்கி அவருக்கு அந்த கடனால் என்ன வருமானம்ன்றது நமக்கு முதல்ல தெரியணும். ஒரு கடன் வாங்குறதுனால ஒரு வீடு கட்டுற வாழ்க்கையில் பல பேருடைய லட்சியம் வந்து ஒரு சொந்த வீடு இருப்பது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வீட்டு வசதி கடன் இருக்கு, அதுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ அந்த மாதிரி வாங்கலாம். அது அல்லாமல் வேற ஏதாவது ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கினோம் என்றால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பொருட்கள் வருமானத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. ஆமாம், அது வந்து ஆங்கிலத்தில் ஒயிட் எலிஃபென்ட்டும்பாங்க, வெள்ளையான மாதிரி இருந்த இடத்துல சாப்பிடும். அது அந்த மாதிரியான கடன்களை நம்ம தவிர்த்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை முறை எளிதாக இருக்கும். சரி, அதே போல கடன் வாங்குறதுலையும் நம்ம எந்த இடத்துல போய் கடன் வாங்குறது, வாங்குறால் அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? கடன் வாங்குறதுல இப்போ வந்து வங்கி நடைமுறைகள் 1970 அப்புறமே நல்லாவே வந்துட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா வங்கி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருக்கு. கடன் வாங்கக்கூடிய தகுதிகளை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரெடிட் ஏஜென்சினா இருக்கு, சிபில் போன்ற ஏஜென்சினா, அதுலேயே வந்து இவருக்கு இந்த அளவுக்கு பாயிண்ட் இருந்தால், 450 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் இந்த அளவு கடன் கிடைக்கும் என்கக்கூடிய நிர்ணயம்னா பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் ரேட்டிங்கோடு நம்ம அரசு சார்ந்த வங்கிகள்லையோ அல்லது வங்கிகள் பொதுவாக தனியார் வங்கியாக இருக்கலாம், வங்கிகளில் கடன் வாங்குறது நல்ல ஒரு முறையாக இருக்கும். அப்படி சில சமயங்கள் அந்த எளிமைப்படுத்தப்பட்ட அந்த நடைமுறையில் நம்மளால் போய் அப்ரோச் பண்ண முடியலைன்ற பட்சத்தில் நிதி சார்ந்த நிறுவனங்கள் NBFCம்பாங்க, நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ், அது கொஞ்சம் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அதில் நம்ம வாங்கலாம். அது வாகன கடன்கள் இந்த மாதிரினா அதில் வாங்கலாம். நம்ம நகை கடன்கள் கூட கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள்லாம் தாராளமாக சரியான வகையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கடன்கள் அங்கே வாங்கலாம். இதை விட்டுட்டு நம்ம கந்து வட்டி 3 வட்டி 2 வட்டின்னு அவசரத்துக்கு வாங்கினோம் என்றால் அதனால் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அதனால் வந்து வாழ்க்கை முறையே பல பேருக்கு தடம் முரண்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நகையும் மூழ்கிடுது, சில பேருக்கு அவருடைய வாழ்க்கையும் மூழ்கி போயிடுது. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி நடந்தது என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குவார். அது பண்ணக்கூடாது, வட்டிக்காக கடன் வாங்குவார், அசல் அடையாது. இவர் வட்டி வெளியே வாங்கக்கூடிய இந்த கந்து வட்டி, இந்த அதிக வட்டி எல்லாம் வட்டி மட்டும் கூட்டிகிட்டு இருக்கும், அந்த வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவார்.
ஸோ இங்கேயும் இருக்கும் வட்டியை கூட்டி போடுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இன்னொரு கடன் வந்து அவர் மாட்டிப்பார். அப்போ கடன் வந்து கழுத்தை நெரிக்கிறது. சரி, கடன் கழுத்தை நெரிக்காமல் இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்க, நிறைய பேர் என்ன குறைய சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் திரும்ப வசூலிக்கும் பொழுது நிறைய கெடுபிடி பண்ணுறாங்க. இப்போ நியாயமாக இருந்தாலும் கூட ஒரு தர சில தவறி போயிடுது அப்படின்னா இரண்டு தரப்புலையும் தவறுகள் இருக்குது. சில பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய முறை சார்ந்த வங்கிகளிலும் கூட சில பேர் முறைகற்ற வகையில் நடந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும் அவங்க அதை பாதிக்கப்பட்டவங்க? இந்த மாதிரியான ஒரு வசூல் நடவடிக்கைகளில் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளே இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி வசூல் செய்யக்கூடிய நபர்களுக்காக 100 மணி நேர வகுப்பே நடத்துது. அந்த வகுப்பு அட்டன் பண்ணி அதில் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க தான் வந்து இந்த வசூல் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக கருவாங்க. அவங்க தான் வசூல் பண்ண முடியும். அந்த மாதிரியான நபர்களை தான் வங்கிகளும் வசூல் செய்ய அனுப்புவாங்க அதை மீறி எதுவும் இருந்தது என்றால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆம்புட்ஸ்மெண்ட்னு ஒரு குறை தீர் மையம் இருக்குது. அது மும்பையிலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. அங்கே நம்ம புகார் செய்யலாம். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேங்க. ஏன்னா அது அதுவும் தேவை. அந்த பிரச்சனை ஏற்பட்டால் தீர்வுக்கும் வழி இருக்கு. சரி, அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிசினஸ் டைரி சார். வணக்கம் சார், கடலூர் மாவட்டத்தில் பேசின பயணிகள். கேளுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க சார். சார், நான் ஏற்கனவே ஒரு 1.5 லட்சம் ரூபா லோன் எடுத்திருந்தேன். எங்கள் வங்கியிலையா? ஆமாம், வங்கியில் எடுத்திருந்தேன். அது வந்து நம்ம பிரதமர் இதில் இருந்து அது எனக்கு 60,000 சப்சிடி கட்டியது. சரிங்க, அது 10 வருஷம் ஆகுது. எடுத்து கட்டி முடிச்சுட்டேன், லோன் எல்லாம் முடிச்சுட்டேன். அது திரும்ப எனக்கு அது மாதிரி லோன் ஏதாவது கிடைக்குமா சார்? உங்களோட வயது என்ன, எந்த பர்பஸுக்காக உங்களுக்கு கடன் தேவை? தேவையான வழிகாட்டுதல் நிபுணர் சொல்லுவாரு. நல்லதுங்க, உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிபுணர் கேட்போம், உங்களுடைய கடன் தேவை எவ்வளவாக இருக்கும்? 1.5 லட்சம். 1.5 லட்சம் தாராளமாக கடன் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் கட்டி செலுத்தப்பட்ட ஒரு கணக்கு முறைகள் நீங்கள் வச்சுருப்பீங்க. இத்தனை வருஷம் வாங்கி சரியாக செலுத்திருக்கேன்ற ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட, லோன் க்ளோஷர் சர்டிஃபிகேட் இருக்கும், அது இருக்கும். அதை காட்டினாலே உங்களுக்கு கடன் கிடைக்கும். நீங்கள் எங்கே நிறுவனம் நடத்துகிறீங்க, அதுக்குண்டான பதிவு எண் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்த பதிவு எண்ணை வச்சுக்கிட்டு உங்களுடைய வரவு செலவுக்கு ஒரு சான்றிதழ் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஆடிட்டரை வாங்கி கொண்டு போய் நீங்கள் வங்கியில் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த வழிமுறையில் உங்களுக்கு சப்சிடியோடய உங்களுக்கு லோன் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வந்து முறையாக செலுத்திறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே போல் இப்போ நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஸுரி காசப்பட்டோ அல்லது வந்து நீடு இல்லாத விஷயங்களை வாங்கிட்டு அது நீடிலாகிடுது பின்னாடி. அப்போ அந்த கிரெடிட் கார்டு வாங்குறவங்க இது எப்படி கையாளணும், மனசில் வச்சுக்கணும்? கிரெடிட் கார்டுடைய வட்டி முறைகள் நீங்கள், நம்ம நிறைய பேர் அதை வந்து 2 வட்டின்னு மட்டும் போட்டிருப்பான், 2% அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் அந்த 2% பெர் மந்த், இப்போ ஒரு மாதத்துக்கு 2% வட்டி 2% வட்டின்னா 12 மாதத்துக்கு 24% வட்டி. அது சாதாரண கடன் நடைமுறையில் இருக்கக்கூடியது 10 லிருந்து 14% வட்டி தான் மேக்ஸிமம். அப்போ நீங்கள் கூடுதலாக ஒரு 10% வட்டியை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக கட்டுறீங்க. அவங்க கிரெடிட் கார்டு மேனேஜ் பண்ணுறதே ஒரு ஆர்ட். அவங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு வேணால் 45 நாளுக்குள்ளே அதை திருப்பி கொடுத்துட்டா வட்டி கிடையாதுப்பாங்க. அதில் வந்து கிரெடிட் கார்டில் பொருட்கள் வாங்கணும், 45 நாட்களுக்குள்ளே அதுக்குண்டான தொகையில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணுற மாதிரி நம்ம வங்கி கணக்கோட இணைப்பு வச்சுருக்கணும். அது இருந்ததென்றால் கிரெடிட் கார்டுனால நன்மைகள் உண்டு. அதே மாதிரி கிரெடிட் கார்டை வச்சு கேஷ் வாங்கக்கூடாது. ஓகே, கேஷ் வாங்கினா அது 5% வட்டிக்கு போயிடும். அப்போ 60% வட்டி ஆகிடும். அதனால் கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்லேயோ அதிலையோ கேஷ் எடுக்கிறதோ அந்த லோன் வாங்கினீங்கன்னா மிக மிக அவசர தேவை, மருத்துவ தேவை இருந்தால் மட்டும் வாங்கணும். வேறு எந்த ஆடம்பரத்துக்கும் அந்த மாதிரி கேஷ் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, அந்த அதையும் சீக்கிரம் முடிக்கிற மாதிரியான திட்டத்தோடு இருக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் நிகழ்ச்சி ஏறத்தாழ நிறைவடையும் திருவாயில் வந்துடுச்சு. கடன்களை எப்படி நிர்வகிக்கிறது, அதற்கான உத்தி என்ன அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லி முடியுங்க. கடன்களை ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரே பாணியில் சொல்கிற மாதிரி, தேவைக்கு கடன் வாங்க வேண்டும். தனிநபராக இருந்தால் 40% அவங்களுடைய ஆண்டு வருமானத்துக்கு அதுக்குள்ளே இஎம்ஐ கட்டுற மாதிரியான முறையில் அளவுக்கு தான் அவங்களுக்கு கடன் இருக்கணும். நிறுவனமாக இருந்தால் 60% மிகாமல் அவங்களுடைய கடன் வாங்குறது இருக்க வேண்டும். ஆடம்பர தேவை இல்லாமல் வாழ்வியல் தேவைக்காக கடன் வாங்கினால் பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது, ஒரு கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. ஒரு கடனின் வட்டி அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி
இதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு முறை சார்ந்து இருந்தோம் என்றாலே கடன் நம்மை அழுத்தாது, நாம் கடனை ஈஸியாக கடந்து விட முடியும். கடனை திருப்பி செலுத்தும் ஒரு கடன் வச்சுக்கணும். அதனால கடன் வாங்கும்போது சிந்தனை எப்படி இருக்கா, திருப்பி செலுத்தணும் சிந்தனை இருக்கணும். அது முக்கியமான, அது முக்கியம். அதனால அதற்கான வழிமுறை நம்ம முன்னாடி தீர்மானிச்சு வச்சுக்கணும். கண்டிப்பா. அப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா தகுதியும் நமக்கு இருக்கா, அப்படி இருந்தாலும் அதை எப்படி நிறைவேற்றுறது, எப்படி அதை திரும்ப செலுத்துறதுங்கிற கவனத்தோடு நம்ம பண்ணா கடன் நம்ம வந்து நமக்கு அழுத்தாது, அழுத்தாது நமக்கு வந்து உதவிகரமாக தான். கண்டிப்பா கடன் வளர்ச்சிக்கு உதவும், உதவும். இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.